கிடைச்ச ஒரே ஒரு செய்தி, தஞ்சாவூர்ல வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பொழுது ஒரு தாய் வேண்டிக்கிட்டாலாம், நான் கோயிலுக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் இந்த கோயிலுக்கு நான் விளக்கேத்துறேன், இந்த நெய் வந்து என் செலவு அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு. மன்னன் யாரா வந்து மூணு வேளைக்கு நெய்யில விளக்கேத்துவானா அப்படின்னு, அவ்வளவு பெரிய குடும்பமா, இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியல, அவன் அவ்வளவு பெரிய செல்வந்த பெண்மணி அப்படின்னா, ஆமா அவளை கூட்டிட்டு வாங்க பார்க்கணும். கூட்டு வந்தோம்னா மன்னன் கேட்கிறான் அவன்கிட்ட, நீ என்னம்மா மூணு வேளையும் கோயிலில் நெய் விளக்கேத்துறேன்னு வேண்டிக்கிட்டியாமே, உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஏற்றுவே, பணம் இருக்கு அவ்வளவு அப்படின்னா, இருக்கு எனக்காலும் தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு நூறு வருஷத்துக்கு நான் ஏற்றுவேன், மூணு வேளை நெய் ஊற்றி விளக்கேத்துறதுனா நீ என்ன செய்ய, இந்த நூறு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் ஆகும், இவ்வளோ பணம் ஆகும், அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, இதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு மன்னன் வாங்குறான். பணத்தை வாங்கி இந்த ஊர்லேயே ரொம்ப சிரமப்படுற ஒரு குடும்பம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். மந்திரி சொன்னாரா இந்த குடும்பம் ரொம்ப சிரமப்படுது, மன்னன் சொன்னாலும் அந்த பணத்தை அவன் கொடுத்து ஒரு கோயிலுக்கு மூணு வேளையும் வந்து நெய் தரணும் விளக்கேத்துறக்கு, அப்படின்னா உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு 48 ஆடும் ஒரு கிடாயும் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நான் பால் கொடுத்து நெய்யாக்கி கொடுத்துருவேன், 48 போதும் அப்படின்னா, இல்லை ஒரு கிடா இருக்கு 2 இருந்துச்சுன்னா 98 ஆக்கிடுவேன், அதில் என் குடும்பம் பொழைச்சிக்கும், கோயிலுக்கு நெய் கொடுத்துருவேன். மன்னன் சொன்னான் மந்திரியை கூப்பிட்டு, இதை 2 ஆள் மாத்து, 2 இவனுக்கு எக்ஸ்ட்ரா 48 வருதுலேயே ஆடு அவனை சேர்ந்தது, இந்த 48 ஆடு அடுத்த ஆளுக்கு மாத்து, அப்படியே மாத்தினா 50 இந்த ஊர்ல இருக்க எளியவர்கள் வந்து மேல் நோக்கி வந்துருவாங்க, அந்த பணக்கார பெண்ணுடைய பணத்தை பயன்படுத்துற மாதிரி இருக்கும், இங்க நான் குடும்பம் வந்து ஒரு 50 குடும்பம் மேல் நோக்கி வந்துடும் சொன்னான். சொன்ன மன்ன ராஜராஜ சோழன், காரணம் செல்வந்தன் செலவழிக்கும் பணம் நேரடியா கோயிலுக்கு போனா சமூகத்துக்கு பயன் இல்லை, அதை சமூகத்தை நோக்கி திருப்பணும் சிந்திச்ச ராஜ சோழன் அந்த